ஆன நாகரிக கோமாளி என்ற பட்டங்களை பெற்றவர். தாம் நடித்த படங்களில் நகைச்சுவை மூலம் சிந்தனையை வளர்க்க முடியும் என்று வெற்றி கண்டவர். தமது பாடல்களால் மக்களின் பகுத்தறிவை வளர்த்தவர். ஆம், தமிழ் திரையுலகின் ஜாம்பவானாக திகழ்ந்த என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் ஒளியின சேரி என்ற ஊரில் 1908 நவம்பர் மாதம் 29 நாள் பிறந்தார். சிறு வயதில் நாடக கொட்டகைகளில் சோடா விற்கும் சிறுவனாக வேலை செய்தார். தனது சிறு வயதில் வறுமையால் வாடி பல துன்பங்களை சந்தித்தார். பின் வில்லுப்பாட்டு கலையை கற்று சொந்தமாக ஒரு நாடக கம்பெனியை துவங்கும் அளவிற்கு உயர்ந்தார். பின் கால சுழற்சிக்கேற்ப தமிழ் திரைப்படத்துறையில் கால் பதித்து மக்கள் மனங்களை வென்றார். விஞ்ஞான தவளக்க போரேண்டி, மேல் நாட்டாரைய விருந்து கலைச்சு காட்ட போரேண்டி என்ற அவரது பாடலில் நாம் தற்போது அடுக்கலையில் பயன்படுத்தும் மிக்சி, கிரைண்டர், குக்கர் போன்ற பொருட்களின் பெயர்களை நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க, மிஷினு என அவரது பாடலில் அன்றே பயன்படுத்தினார். மாத சம்பளக்காரர்களின் நிலைமையை உணர்த்தும் வகையில் 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டோம் கொண்டாட்டோம் கொண்டாட்டோம், சம்பள தேதி 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டோம் கொண்டாட்டோம் கொண்டாட்டோம், 21 to 30 வரைக்கும் திண்டாட்டோம், 21 to 30 வரைக்கும் திண்டாட்டோம் திண்டாட்டோம் திண்டாட்டோம், சம்பள தேதி 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டோம் 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 போன்ற பாடல்கள் மூலம் இன்றைய காலகட்டத்திற்கும் ஏற்ற வகையில் தனது சிந்தனை கருத்துகளை புகுத்தியவர். நகைச்சுவை நடிகர்கள் திரையில் சும்மா வந்து விட்டு போகிறவர்கள் என்ற எண்ணத்தை உடைத்து நொறுக்கிய திரையுலக போராளியவர். அவருடைய பிறந்த நாளான இந்நன்னாளில் அன்னாருடைய நகைச்சுவை கலந்த சிந்தனை கருத்துகளை ஏற்று வாழ்வில் ஏற்றமடைவோம். நன்றி.